வணக்கம் நேர்களே, சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட ஜூன் 13 தேதிக்கான காலை வானிலை அறிக்கையை விரிவாக பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பாருங்கள். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள காரணத்தினால வெஸ்ட் கோஸ்ட்டு ஃபுல்லாகவே நல்ல மழை பதிவாயிட்டு இருக்குது. இப்போது மும்பை, கோஸ்டல் கர்நாடகா, கொன்கன் கோஸ்ட்டு, கேரளா பகுதியிலெல்லாம் நல்ல மழை பெய்யுது. ஸோ இப்போ தமிழகத்தை பார்த்துட்டிங்கன்னா, இன்று முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கும். அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் நெல்லை மாவட்டம், குமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தேனி மாவட்டம் மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் பகுதியில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு. ஜூன் 18 முதல் பருவமழை தீவிரம் குறைய துவங்கும். ஸோ அதன் காரணத்தினால் தமிழகத்திலையும் மழை குறையும், லேசானதும் மிதமான மழை கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ கடலோர மாவட்ட விவசாயிகள் மற்றும் உள் மாவட்ட விவசாயிகள் டெல்டா பகுதியில் எல்லாமே அவங்களோட பணியை தொடர்ந்து செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு மழைக்கான பாதிப்பு எதுவுமே இருக்காது. நான் மென்ஷன் பண்ணியிருக்க பகுதியில் மட்டும்தான் மழை இருக்கும். ஸோ மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் இருக்காது விவசாயிகளுக்கு. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாவட்டத்தில் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை விவசாயிகள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் விவசாயிகளுக்கு ரீச் ஆகும். அண்ட் மறக்காமல் எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.